problem that we have discovered in this area is one of the problem that we have discovered. And you could see this is a septic tank from which the things are getting outflowed of the thing due to some of the leakage and which have not been properly designed to drain out from this place. யாருமே வர மாட்டேன்றாங்க. சரியா வந்து எடுக்கிறதே கிடையாது. இது இப்ப இங்க இருந்து போச்சுன்னா அப்படியே அங்க போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அது அங்க ஜாயிண்ட் ஆயிரு, இங்க இருந்து அடைச்சி அங்கிருந்து இது ஆயிடுச்சு. ஆத்துக்குள்ள பாருங்க, அங்க ரொம்ப இதா அசிங்கமா தண்ணி போனது போன மணிக்கேதான் இருக்குது. கழிவுநீர் வடிக்காது இருக்கா இங்க? வழியெல்லாம் இருக்கு, போறதுக்கு வழி இருக்கு. ஆனா தேங்குச்சுனாதான் ப்ராப்ளம் வருது. கொசு நிறைய இருக்கு, அதனால என்னென்ன நோய்? கொசுவால நோய் தான் உண்டாகுது. நோய் வருது, மலேரியா அந்த மாதிரி, மலேரியா டைஃபாய்டு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு போறீங்க வரீங்க, இந்த இடம் ஃபுல்லா சாக்கடையா தேங்கி இருக்கு. இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வருது? மழை டைம்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, இத பத்தி நீங்க சொல்லுங்க. இங்க பாதிப்பு தான், எங்க நேரத்துல எப்படி எல்லாம் இருந்தா கொசு தொந்தரவு, வீட்டுக்குள்ள எல்லாம் கொசு வருது, வீட்டுக்கு பக்கத்துலயே பாத்ரூம் இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, இதை சுத்தம் பண்றதுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் ஆட்கள் வராங்க, ரெகுலரா வரவே மாட்டேன்றாங்க. நாங்களே தான் அள்ளி கொட்ட வேண்டியதா இருக்கு. அது சப்போஸ் நாங்க அள்ளி கொட்டினா எங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் அள்ளி கொட்ட முடியுமா? எத்தனை பேர் பாத்ரூம், எத்தனை பேர் பப்ளிக் பாத்ரூம் பக்கத்துல இருக்கு, எத்தனை பேர் போறாங்க வராங்க, அதெல்லாம் நாங்க எப்படி கையில அள்ளி கொட்ட முடியும்? அதனால எங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா யார் பாப்பா சொல்லுங்க பாக்கலாம். Bacteria reproduce very simply and rapidly by doubling their contents and splitting in two. Just one bacterium, dividing every 20 minutes, could produce nearly 5,000 billion billion bacteria in one day. நம்மளுடைய எந்த இதுல இருந்து கொசு வந்து தங்காது. ஒரு தவக்கல குஞ்சு அந்த மாதிரி கரப்பாம்பூச்சி எந்த இதுமே வாய்ப்பு இல்ல, ரொம்ப ஈஸியா இருக்கு. பேட் ஸ்மெல் இல்ல. கொஞ்சம் ஓபன் பண்ணி காமிங்க, அந்த டேப் எப்படி வருதுன்னு பாப்போம். நாங்கள் வந்து பூந்தம்பள்ளி என்னுடைய தாலுகாவில் வந்து காட்டுப்பாக்கம் கிராமத்தில் எங்களுடைய ராயன்காடன் பகுதி வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90 வீடுகள் இருக்குது. என்ன ஒரு பெனிஃபிட்னா, முன்னாடி வந்து மாதம் ஒரு 20 நாள் 25 நாளைக்கு வரும்போது நம்ம வந்து அந்த கழிவு தண்ணி செப்டி டேங்க் தண்ணி வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து லாரி கொண்டு வந்து எடுக்கணும், மாதம் வந்து ஒரு 900 பக்கம் வந்து நம்ம செலவாகிட்டு இருக்கு. அது போக அந்த வாசனை வந்து நம்ம தெருவில் போகிறவங்களாம் வந்து கொஞ்சம் முகஞ்சுழி மாதிரி வந்து ஒரு எல்லாருக்குமே வளர்த்துறாங்க. வீட்டிலையும் இருக்க முடியல, தெருவில் போகிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இது வந்து நல்லா இருக்கும், நல்ல மாதிரி ரொம்ப செலவு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து அதை வாங்கிடாமல் யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ டேப்லெட்டை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது? செப்டி டேங்க் அடிக்கடி ரொம்ப போயிடும், அடிக்கடி ரொம்ப 20 நாள் கூட வந்து
யூஸ் பண்ண முடியும். அப்படியே தண்ணி வெளியிலெல்லாம் போய் ஒரே துர்நாற்றமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி எடுக்கிறோமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் மூணு தொட்டி எல்லாம் கட்டி கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மேடம் வந்து சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் வாங்கி அதை வந்து ஒரு பக்கெட்டில் வாங்கி கரைச்சி ஊற்றி பார்த்தோம், நல்லா இருக்கு. என்ன பண்ணியிருக்கோன்னா, செப்டிக் டேங்க் தண்ணியாக சுத்தம் படுத்துறதுக்காக பயோ செப்டிக் டேங்க் டேப்லெட் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது. அது வந்து பாக்டீரியல் டேப்லெட்டு. அந்த டேப்லெட்டை வந்து நாங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பண்ணதுனால 34 நீங்களே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செப்டிக் டேங்க் தண்ணியில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இல்லாமல், அந்த பிளாக் கலர் இருக்குது நார்மலாக செப்டிக் டேங்க்கு, அது கூட இல்லாமல் சுத்தமான தண்ணியாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த தண்ணியை வந்து நீங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றி இப்போ இங்கே இருக்கிற எல்லா கார்டனுக்கும் நாங்கள் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த தண்ணியை வந்து ரீஃப்ளஷிங் கூட யூஸ் பண்ணலாம். எந்தெந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குமோ, டாய்லெட் இதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ரீஃப்ளஷ் பண்ணுறதுக்காக இந்த தண்ணியை அவங்க யூஸ் பண்ணலாம். நானே நேரடியாக பார்த்தேன், அந்த தண்ணியில் எந்த விதமான துர்நாற்றமும் இல்லை. தண்ணீர் இந்த தண்ணீரின் மூலம், அதாவது கார்டனில் இருக்கக்கூடிய, தோட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மலர் செடிகளும் பழச்செடிகளும் நன்றாக விளைகின்றன. காய்களும் கனிகளும் சுவையாக உள்ளது. எனவே இதே போல் அனைத்து அப்பார்ட்மெண்ட்டிலும் அனைத்து இல்லங்களிலும் உருவாகக்கூடிய செப்டிக் டேங்க், இதே பயோ ஃபெர்டிலைசர் டேப்லெட், பயோ செப்டிக் டேங்க் டேப்லெட், இந்த டேப்லெட்டை பயன்படுத்துவதன் மூலம் எல்லா விதமான செப்டிக் டேங்க் பிரச்சனை, பயோ செப்டிக் டேங்க் டேப்லெட்டை உள்ளே போட்டோம். உள்ளே போட்ட பிறகு ஒரு வார இடைவெளியில் வெளியே அனுப்புகிற தண்ணியும் நம் முதல் முதல்ல பயன்படுத்துகிற தண்ணியும் ஒரே நிறமாக உள்ளே வந்துவிட்டது. அந்த தண்ணீரை மோட்டர் போட்டு இறைத்து அருகில் உள்ள செடிகளுக்கு பயன்படுத்துவோம். இந்த விஞ்ஞான நுட்பம் வெளிநாடுகளில் மிக பிரசித்தி பெற்றிருக்கு. அந்த வெளிநாடுகள்ல இருந்து பல டெக்னிக்கலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். செல்போன் கூட வெளிநாடு கண்டு கொடுத்த ஒரு தொழில்நுட்பம் தான். ஆனா அதை விட நம்முடைய சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வீடும் சுத்தமா இருக்கணும், ஒவ்வொரு வீட்டு புறமும் சுத்தமா இருக்கணும். அவர்களுடைய குப்பைகளும் கூலங்களும் அவர்களை வேஸ்டா நினைத்தாங்கன்னா அவருடைய எதிர்கால பேர பிள்ளைகள் சபித்து விடுவாங்க.